கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்திலே சபை மக்கள் அனைவரையும் இந்த வெள்ளிக்கிழமை ஜப தியானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளின் தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து பிறகு நாம் குடும்பத்தோடு நாம் ஏற்க போகிற ஜபங்களை ஆண்டவர் கேட்க முடியாக நாம் நேரத்தை கர்த்தர் சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், ஜபம் பண்ணுவோம். நல்லாண்டவரே கர்த்தாவே, இந்த நாளின் ஜப வேளையிலே அப்பா நாங்கள் குடும்பமாக கூடி வந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தையிலும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி இந்த நாளின் தியானத்திலே எங்களை வழிநடத்தவும் பிறகு ஜபத்திலே கர்த்தர் எங்களை நடத்தி செல்லும்படியாய் இயேசுவை நாமத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானுகளே, இன்றைய வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர் நிருபம் 15 அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை நான் வாசிக்கிறேன். பிறகு அது 13 வசனம் வரைக்கும் நாம் அடுத்தடுத்து நாம் அதை தியானிப்போம். முதல் 3 வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். டுடேஸ் மெடிடேஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரோமன்ஸ் சாப்டர் 15:1-3. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்பானுகளே, இந்த ரோமர் 15 அதிகாரத்தில் 1-13 வரை இங்கே தேவனுடைய பக்தன் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அடையாளங்களை குறித்து அவர் 7 விதமான அடையாளங்களை இங்கே நமக்கு வைத்திருக்கிறதை நான் பார்க்க போகிறோம். இன் திஸ் ரோமன் சாப்டர் 15:1-13, த மேன் ஆஃப் காட் பிரிங்கிங் 7-fold மார்க்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். 7-fold மார்க்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஐக்கியத்தின் அடையாளங்கள். அன்பானுகளே, தேவனுடைய மனுஷன் அன்பானுகளே, கிறிஸ்துவ விசுவாசம் அது ஒரு மேன்மையான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தில் இணைந்திருக்கிற விசுவாசிகளுடைய ஐக்கியம் அது மேன்மையானது, அது ஒருவர் ஒருவர் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி அவர் முதலாவது இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்குறோம். வி சீ த மேன் ஆஃப் காட் என்கரேஜிங் தி பிலீவர்ஸ் ஃபெலோஷிப் தட் தி ஆர் மென் ஃபார் ஈச் அதர். நாம் ஒருவருக்கொருவர் நாம் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி என்றால், முதல் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒரு ஐக்கியத்தில் நாம் பலமுள்ளவர்களாகவும் இருக்கிறோம், அதே சமயத்தில் அந்த ஐக்கியத்தில் நம்மை விட பலவீன மக்களும் இருக்கிறாங்க. ஆக இந்த பலமுள்ளவர்கள் பலவீனர்கள் இவர்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் அவர்கள் தேவையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஐக்கியத்தில் இருக்கிற சில காரியங்களை அவர் பேசுகிறார். இன் அ சர்ச், இன் அ ஃபெலோஷிப், வி ஹாவ் அ ஸ்ட்ராங்கர் அண்ட் அ வீக்கர் பிலீவர்ஸ். So the stronger believers must take care of the weaker believers. This must be seen in the Christian fellowship. There is a main thing here the man of God is trying to teach us. இந்த பகுதியில் அதைத்தான் சொல்ல வருகிறார். ஆக 7 அடையாளங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கியத்திலும் சபையிலும் அது காணப்பட வேண்டும். முதலாவதாக அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அடையாளங்கள், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், இட் இஸ் மார்க்ட் பை கன்சிடரேஷன். 1-2 அடிப்படையில் அது அக்கறை உள்ள ஒரு காரியம் அங்கே காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்திலே ஒரு அக்கறை, ஒருவரை ஒருவர் தாங்குகிற ஒரு அக்கறை, மற்றவர்களை மேல் ஒரு அக்கறை கொள்வது, மற்றவர்கள் குறித்து சிந்திப்பது என்ற ஒரு காரியம் முதலாவது அங்கே இருக்க வேண்டும். அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். ஸோ த கிறிஸ்டியன்ஸ் தாட் ஷுட் நாட் ஃபார் தெம்செல்வ்ஸ் அலோன் பட் தே மஸ்ட் திங்க் ஆஃப் அதர் பீப்புள். ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் இருக்கிற நான் நம்முடைய சிந்தையில் நம்ம பற்றி நம்ம யோசிக்காதபடிக்கு அந்த ஐக்கியத்தில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரி குறித்தும் நமக்கு நம்முடைய சிந்தையில் அவர்களும் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்டியன்ஸ் கன்சிடரேஷன் ஷுட் பி அதர் பீப்புள்ஸ் குட் அண்ட் அப்பில்டிங் இன் தியர் ஃபெய்த்.
அப்படி நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற மற்றவர்கள் விசுவாசத்தில் அவர்களும் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு அக்கறை நமக்கும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், லெட் அஸ் ஈச் ஆஃப் அஸ் ப்ளீஸ் ஹிஸ் நேபர் ஃபார் ஹிஸ் குட் லீடிங் டு எடிஃபிகேஷன். மற்றவங்களுடைய பக்தியில் ஆவியில் அவங்களும் வளரணும், நாம் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, மற்றவங்களும் வளரும். ஆக முதலாவது காரியம் நம்முடைய சபை ஐக்கியத்தில் நாம் மற்றவர்கள் அவங்களும் பக்தியில் வளரணும், அவங்கள குறித்து நம்ம அக்கறையும் சிந்தை உள்ளவர்களும், அதாவது கான்சிடர் அதர்ஸ், டு கான்சிடர் அதர்ஸ் ஆஸ் வி கான்சிடரிங் அவர் ஓன் செல்ஃப். இரண்டாவது, செகண்ட்லி, த கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இஸ் மார்க்ட் பை தி என்கரேஜ்மெண்ட். வசனங்கள் 3-4, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கனுடைய நிந்தைகள் என்மை விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. For even Christ did not please himself, but as it is written, the reproaches of those who reproached you fell on me. For whatever things were written before were written for our learning, that we through the patience and comfort of the scriptures might have hope. இந்த இடத்துல என்கரேஜ்மெண்ட், மற்றவர்களுடைய உற்சாகம், அதில் ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்த ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். திஸ் என்கரேஜ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் த ஸ்கிரிப்சர். இங்கே வேத வசனத்தை வாசிக்கிறதுல வருகிறதான ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகம் நமக்கு வருகிறது. ஆக ஐக்கியத்தில் நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அண்ட் டூ திங்ஸ் அபவுட் ஸ்டடிங் த ஸ்கிரிப்சர், காட்ஸ் டீலிங் வித் அ நேஷன், ரைட். இஸ்ரவேல் என்ற தேவ மக்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படியாக நடத்தினார், அந்த மக்கள் தன்னுடைய சமூகத்தில் அவங்க எப்படி நீதிமான்களாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினார் என்ற ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வி சீ இன் த ஸ்கிரிப்சர் அபவுட் அ நேஷன், தி நேஷன் சோசன் பை காட், ஹவ் காட் மேட் தட் நேஷன் டு ஸ்டாண்ட் ரைட் பிஃபோர் ஹிம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை அவர் சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு நாம் அவருடைய பார்வையில் நாம் இருக்க முடியாக, நீதிமான்களாக தேவ பிள்ளைகளாக இருக்க முடியாக கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். வேத வசனத்தின் அடிப்படையில் இதை நாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். செகண்ட்லி, காட்ஸ் ப்ரெஷஸ் கிரேட் ப்ராமிசஸ், த ப்ராமிசஸ் இன் த மீட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். இந்த தேவ ஜனங்கள் அப்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டது, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தத்தில் அந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டப்போ ஆண்டவர் வாக்கு தத்தத்தை எல்லாம் எப்படி நிறைவேற்றினார் என்ற காரியங்களையும் நாம் வேதத்திலையும் வாசிக்கிறோம். அண்ட் நாட் ஓன்லி காட் சோஸ் த நேஷன், பட் காட் ஆல்சோ கேவ் ப்ராமிசஸ் டு திஸ் நேஷன். வென் எவர் தே கோ இன் டு டைம் ஆஃப் ஸ்ட்ரகிள், காட் ஃபுல்ஃபில் ஆல் இஸ் ப்ராமிசஸ் இன் ஆர்டர் டு என்கரேஜ் தம் கண்டினியூஸ்லி இன் தியர் ஃபெய்த். இந்த தேவ ஜனங்கள் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து சோர்ந்து போகிற நேரத்தில் அவங்களை உற்சாகப்படுத்தினது போல இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தில் அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் இன்றைக்கி நாம் சபை ஐக்கியத்தில் நாம் ஒருவர் ஒருவர் இவ்விதமான உற்சாகத்தை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ திஸ் வில் பி த செகண்ட் மார்க் ஆஃப் இன் அ கிறிஸ்டின் ஃபெலோஷிப், தட் இஸ் என்கரேஜ்மெண்ட். வி நீட் டு என்கரேஜ் இன் த வேர்ட் ஆஃப் காட், ஓகே, ஒன் அண்ட் அதர். மூன்றாவது அடையாளங்கள், தேர்ட் மார்க் ஆஃப் கிறிஸ்டின் ஃபெலோஷிப், இட் இஸ் மார்க் பை என்டியூரன்ஸ். மூன்றாவதாக அன்பானவர்களே, 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், நவ் மே த காட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் கிராண்ட் யூ டு பி லைக் மைண்டட் டு வட் ஒன் அண்ட் அதர் அக்கார்டிங் டு கிரைஸ்ட் ஜீசஸ். இங்கே 5வது வசனத்திலே ஆண்டவராகிய நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சொந்த உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கரகம் பண்ணுவாராக. என்டியூரன்ஸ், இந்த வார்த்தையில் அன்பானங்களே ஒரு ஐக்கியத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தவர் மேலே ஒருவர் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம் அன்பானங்களே, நம்ம
எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம இருப்பது கிடையாது. ஆகினால குறைவுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் ஒருவர் மேலே ஒரு பொறுமை இந்த காரியத்தில் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த என்டியூரன்ஸ், இட் இஸ் மோர் தென் ஹேவிங் பேஷன்ஸ், பீயிங் பேஷன்ஸ். நம்ம இந்த என்டியூரன்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள், அது ஒரு நீண்ட பொறுமையை குறித்து சொல்லும். சாதாரணமாக ஒருத்தர் பொறுமையாக இருக்கிறத விட அதை விட இன்னும் அதிக ஆழமாக நீடித்த பொறுமை என்ற ஒரு அர்த்தத்தை இங்கே கொண்டு வருகிறது. ஸோ வி நீட் திஸ் என்டியூரன்ஸ் டு கோப் வித் லைஃப் அண்ட் ஆல்சோ வித் ஒன் அனதர். மற்றவங்களோடு கூட நாங்கள் ஏக சந்தையாக நம்ம ஒத்து போகிறதுக்கு இந்த நீடிய பொறுமை ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல அவர் சிந்தை உள்ள அவர் சிந்தையை நம்முடைய ஐக்கியத்தில் அது நம்ம ஐக்கியத்தில் நம்மை ஒருவர் இணைக்கும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். When we have this kind of endurance, our fellowship will be strengthened. Our Christian fellowship will be more stronger. And everyone in that fellowship will have the mind of Christ. கிறிஸ்து போல அவர் சிந்தை உள்ளவர்களாக அது நம்மை மாற்றும். இது நம்முடைய சபை ஐக்கியத்துக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The fourth marks of the Christian, it is marked by hope. நாலாம் வசனம் 13வது வசனம் நாம் வாசிக்கிறோம். தெய்வ வசத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு. 13வது வசனத்தில் பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஸோ வி ஹேவ் ஹோப், கிறிஸ்டியன் ஹோப் இன் அவர் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்தில் அன்பானவர்களே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது, அவருடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது. அவர் நமக்கு எதிர்காலத்தில் என்ன செய்வார் என்ற அவருடைய வாக்கு திட்டத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ வி என்டியூர் எவ்ரி திங் இன் ஆர்டர் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஹோப். இந்த ஐக்கியத்தில் நடக்கிற, சம்பவிக்கிற, நம்ம அனுபவிக்கிற, கடந்து போகிற எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு முன்னால் என்ன வைத்திருக்கிறார் அதை குறித்து அதை சிந்தித்து அதுமேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் தொடர்ந்து நம்ம முன்னோக்கி போகிறவர்களாக இருப்போம். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு பிலீவ் இன் காட் அண்ட் ஹோப் இன் காட்ஸ் பவர். இந்த நம்பிக்கை ஆண்டவரோட மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தை விசுவாசம் வைத்து, இன்னும் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே அதிக அதிகமாய் கிரியை செய்வதற்கு இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, the fifth marks of Christian fellowship, it is marked by unity and harmony. ஐந்தாவது வசனம், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. Now, may the God of patience and comfort grant you to be like-minded toward one another. ஏக சிந்தை. ஆக இன்றைக்கு நம்ம விவரமான சிந்தை உள்ளவர்களாக அது இருந்தாலும் கூட அன்பாண்டுகளே, நாம் ஐக்கியம் என்று வரும் பொழுது அங்கே நாம் ஒருவர் மற்றவர்களுடைய கருத்துக்களை, மற்றவங்களுடைய அவங்களுடைய வாக்குகளை, வார்த்தைகளை நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஒன் அனதர்ஸ் ஒப்பீனியன் இன் அ ஃபெலோஷிப். வி மே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், இன் த மிட்ஸ் ஆஃப் ஆல் த டிஃப்ரென்ஸ், பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த சென்டர், ஹிஸ் ஸ்பிரிட் இஸ் இன் அஸ். ஸோ இன் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் வி அக்செப்ட் ஒன் அனதர்ஸ் ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ் அண்ட் வி ஒர்க் ஃபார் அ காமன் கோல். இப்படி வித்தியாசங்கள் மத்தியில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலோடு ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்கு நாம் ஒத்துப்போகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம பொதுவான ஒரு காரியத்துக்கு நம்ம ஒத்துப்போகாதனால தான் ஒரு ஐக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை, ஒரு யூனிட்டி இல்லாதபடிக்கு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ வி ஒர்க் டுகெதர் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டு லீவ் டுகெதர். நம்ம வருகிற பிரச்சனைகளை இப்படி ஒருமனப்பட்டு ஏக சிந்தையாக இருந்து நம்ம ஒன்றாக கூடி வாழ்வதற்கு ஐக்கியத்தில் இந்த ஏக சிந்தை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆறாவது கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அடையாளங்கள், சிக்ஸ் மார்க் ஆஃப் கிறிஸ்தவ ஃபெலோஷிப், இட் இஸ் மார்க்ட் பை பிரைஸ். அது ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதியின் அடையாளம் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்.
நீங்க ஆறாவது வசனம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான வார்த்தைகள் இதில் அடிக்கடி இந்த வார்த்தைகளை வரும். வி கேன் சி த்ரீ வேர்ட்ஸ், ஜாய், ரிஜாய்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவர் கர்த்தருக்குள் மகிமைப்படுத்துவது என்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கும். இது யாரு இந்த துதிப்பார்கள், யார் ஆண்டவரை ஆராதிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள் சொல்லும் பொழுது யூதர்களும் புறஜாதிகளும் என்று இந்த புறஜாதிகளை குறித்து அந்த நிறைய இந்த வசனத்தில் இருக்கிறது. வி கேன் ரீட் அபவுட் திஸ் இஸ் ஜாய் அண்ட் ரிஜாய்ஸிங் அண்ட் ப்ரைஸிங் அமாங் த ஜென்டைல்ஸ் அண்ட் த ஜூஸ். ஆக யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஐக்கியத்தில் வந்து ஆண்டவரை அவர்கள் துதிக்கிற ஒரு துதி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாண்டுகளே, நம்ம வித்தியாசமான மக்களாக இருந்தாலும் நமக்குள்ள எல்லா வேறுபாடுகள் இருந்தாலும் என் மத்தியிலே சபையாக ஐக்கியமாக கர்த்தனை வைத்திருக்கிறார். நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு பொதுவான ஒரு அடையாளம் ஆண்டவரை ஆராதிப்பதும் ஆண்டவரை துதிப்பதும் கர்த்தருக்குள்ளாக நாம் களி கூறுவதும் மகிழ்ச்சியும். இது கிறிஸ்தவ சபையின் ஐக்கியத்தின் ஒரு மேன்மையான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கடைசியாக ஃபைனலி த கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இஸ் மார்க்ட் பை அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் செல்ஃப். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக அடையாளமாக அவர் இருக்கிறார். மூன்றாவது வசனத்தில் 15:3 கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் என்ற வார்த்தை இருக்கிறது. ஈவன் ஜீசஸ் டிட் நாட் லீவ் ஃபார் ஹிம்செல்ஃப் பட் ஹி லிவ்ட் ஃபார் அவர் செல்ஃப் அதர்ஸ். அவர் நமக்காக வந்தார், நமக்காக வாழ்ந்தார். ஆக இன்றைக்கு நம்முடைய சபையின் ஐக்கியத்திலும் ஆண்டவர் இயேசு சுவாமி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இங்கே நம்முடைய சுயத்தை எல்லாம் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். யூ மஸ்ட் லெட் கோ த செல்ஃப் ஃப்ரம் அஸ். வி மஸ்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். எப்படி இயேசு நம்மை பற்றி யோசித்தது போல நாமும் நம்முடைய ஐக்கியத்தை குறித்தும் நம்முடைய சுயநலத்தெல்லாம் விட்டு ஒரு பொதுவாக நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். 5வது வசனத்தில் அங்கே ஒரு யூனிட்டி இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய அவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடுகள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். Verse 5, you see the unity among the Father, Son and the Holy Spirit in a relationship. They work together. அவர்களும் ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய திருத்துவ தேவனும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள். 7வது வசனத்தில் accepting one another as Christ accepted us. 7வது வசனத்தில் எப்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார் அதே போல் நாம் ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு சபையில் ஐக்கியத்தில் குறைபட்டவர்கள், பலவீனர்கள் இருக்கிறவர்கள், இல்லாதவங்க, பல வித்தியாசமான கருத்துக்களை உள்ளவர்கள், ஆக இதெல்லாம் இருக்கும். இதிலிருந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் இதன் மத்தியில் எப்படி ஆண்டவர் என் பலவீனங்கள் மத்தியிலே ஏற்றுக்கொண்டோ, என் குறைவுகள் மத்தியிலே என்னை ஏற்றுக்கொண்டோர், அதே விதமாக நம்ம ஒருவர் நம்ம கிறிஸ்துவ ஐக்கியத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக 8வது வசனத்தில் பார்க்குறோம், வி மஸ்ட் ஃபாலோ த சர்வன்ட் கூட் ஆஃப் ஜீசஸ். இயேசு சுவாமியுடைய அந்த ஊழியக்கார அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாரும் மற்றவர்களுக்கு எஜமான்கள் கிடையாது, அதிகாரி கிடையாது. கர்த்தருடைய ஐக்கியத்தில், கிறிஸ்தவ சபையின் ஐக்கியத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யும்படியாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே அன்பாண்டுகளே இந்த 7 மிகவும் அழகான ஒரு கிறிஸ்தவ சபை ஐக்கியத்தின் அடையாளங்கள் என்று சொல்லி இங்கே ரோமர் 15 நிருபத்தில் தேவனுடைய மனுஷன் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். நான் தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானித்து சிந்திப்போம். நம்முடைய ஜபத்துக்கு இந்த ஐக்கியத்தில் இருக்கிறதான அடையாளங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அனைத்து வேளையிலே இந்த ஐக்கியத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்களையும் நாம் மறந்து நம்ம எவ்வளோ தான் ஜபம் பண்ணாலும் இந்த அடையாளங்கள் இல்லாத விதத்தில் நம்ம ஐக்கியத்தில் இருக்கும்பொழுது அதுவே நம்முடைய ஜபத்துக்கு தடையாக இருக்கும். மெனி டைம்ஸ் வி நெக்லெக்ட் திஸ் பியூட்டிஃபுல் மார்க்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் அண்ட் இட் குட் பி த ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் காட் to listen and hear our prayers. Let us commit to these wonderful marks of Christian fellowship and based on that, committing on this, let us continue bring our prayers and supplication to God. May the Lord listen to our prayers. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை இந்த நாளிலும் கேட்டு பதில் கொடுப்பாராக. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே ஆண்டவரே, எங்களை குடும்பமாக இணைத்திருக்கிறீர், சபையாக இணைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அப்பா வித்தியாசமாக இருக்கிறோம், வேறுபட்டு இருக்கிறோம். எங்களுடைய கருத்துகள் வேறாக இருக்கிறது, எங்களுடைய நடவடிக்கைகள் வேறாக இருக்கிறது. நாங்கள் பலமுள்ளவர்களும் பலவீனமானவர்களுமாக இருக்கிறோம்.
இதர் மத்தியிலே எங்களை ஒன்றாக நீ வைத்திருக்கிற கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு தியானித்த இந்த சபை ஐக்கியத்தின் அடையாளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் தொடர்ந்து இந்த அடையாளங்களிலே வளர பலப்பட எங்களை நீ காத்துக்கொண்டு வழி நடத்தும். உடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். தகப்பனே, இந்த நாளில் கூட உடைய பிள்ளைகள் குடும்பமாக ஏறெடுக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவர் வாக்கு கடங்காத பெருமச்சைகளோடு நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆண்டவரே ஆவியானவர் கிரியை செய்ய முடியாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.